ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 44 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இதற்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மத்திய அரசு பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கான சுங்க வரியை 200% உயர்த்தியது. இதனால் பழங்கள், சிமெண்ட், தோல், பெட்ரோலிய பொருட்கள், கனிமங்கள், பருத்தி, கண்ணாடி பொருட்கள் உள்ளிட்ட 10 பொருட்களின் விலை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பொருட்களின் இறக்குமதியும் குறைவதற்கு வாய்ப்பு உருவாகியுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.